ஸ்டேஷன் டிக்கெட் கேட்டு டிக்கெட் கேட்லேருந்து வெளியில் வந்தோடனே ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டேஷன்லேருந்து மேலே வந்தோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மரம், எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கலரே இல்லை, க்ரீனு எல்லோ ஆரஞ்சு ரெட்டுன்னு பல கலரில் ஹைக்கிங் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போன ட்ரையல் பார்த்திங்கன்னா நம்பர் 1 ட்ரையலு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ் இருக்குது இங்கே, உங்களுக்கு எது ஓகேவோ அதை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஊர் கோயிலில் கல் மேலே கல் வச்சா வீடு கட்டலான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. இது வந்து தாங்கோ, இங்கே ஜாப்பனீஸ் ஸ்டிக்கி ரைஸை வச்சு இது மாதிரி பால் மாதிரி பண்ணிட்டு தணலில் வந்து சுட்டு மேலே சோய் சாஸ் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்குது. இது தான் நாங்கள் வாங்கினது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சிட்டி மலை எல்லாமே நல்லா தெரியுது. இங்கே சில ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது, ராமன் அது போக தாங்கோ கீழே பார்த்தோம்னா அதுலேயும் வந்து கிராஸில் பண்ண தாங்கோ வச்சுருக்காங்க. இங்கே வந்து மங்கி ஷோவும் இருக்குது, அதுக்கான டைமிங்ஸ் இது. இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது, ஒன்று இந்த ஸ்டெப்ஸில் ஏறுறது, இன்னொன்று நார்மல் பாத்வே. நாங்கள் வந்து நார்மல் பாத்வேயில் தான் போனோம், அதுதான் இது. Thank you.
பிக்சர் மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து புத்தரை பற்றின டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அது மாதிரி பிக்சர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கு. அந்த வழியில் வந்தோம்னா வந்து இது மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டோன்லேயே ஆன கதவு இருக்குது, அதில் க்ராஸ் பண்ணி வர மாதிரி இருக்குது. பல நூறு ஆண்டுகள் ஆன மரங்கள் இதெல்லாம். அங்கேருந்து பார்த்தா புஜி மவுண்டைன் கூட தெரியுது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட் ஃபார் புஜி சான். மேலே வந்து பசி ஆயிடுச்சு, ஸோ வந்து மஷ்ரூம் சோபா சாப்பிட்டோம் நாங்கள். கீழே திரும்பி போகிறக்கு வந்து வேறு ட்ரையலில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ட்ரையலு. இந்த வழியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக டீலாக, ஒரு ப்ராப்பரான பாத்வே இல்லாமல் இது மாதிரி சும்மா கட்டை வேறு பழமையான மரங்கள் இதெல்லாம். ஸோ நடக்கிற வழி ஃபுல்லாமே வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் நடந்து வந்த ட்ரையலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இது மாதிரி க்ராஸ் பண்ணுற பிரிட்ஜும். இது வந்து கொஞ்சம் ஷேக்காகி இருந்தது. பின்னாடி வந்த பசங்கள்லாம் ஜம்ப் பண்ணப்போ நல்லாவே ஷேக்காகி இருந்துச்சு. இது ஒரு ஜாலியாக இருந்துச்சு இதில் க்ராஸ் பண்ணி போகிறது கூட. நாங்கள் திரும்பி கீழே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராம் எடுத்துட்டோம்.
ஸோ அந்த மேலே இருந்தது பார்த்திங்கன்னா அப்சர்வேட்ரி, அங்கேருந்து நம்ம 360 வியூ பார்க்கலாம் கீழே சிட்டியெல்லாம். இதுதான் நாங்கள் வந்த ட்ராமு. ஒருத்தங்களுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலி அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்ல இடம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.